3 இடங்களில் புதிய சுங்கச்சாவடிகள் திறப்பதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு. விழுப்புரம் நங்கிலி கொண்டால், திருவண்ணாமலை காரியமங்கலம் மற்றும் கிருஷ்ணகிரி நாகப்பட்டியில் திறக்கப்பட உள்ளதாக தகவல். ட்ரில்லியன் நிறுவனத்துடன் ₹2000 கோடிக்கு தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். தமிழகத்தில் தொழில் முதலீட்டு மையத்தை நிறுவுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானதாக முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையில் காலணி உற்பத்தியை விரிவுபடுத்தவும் வடிவமைப்பு மையத்தை அமைக்கவும் நைக் நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சுவார்த்தை. திருச்சி மற்றும் மதுரையில் தொழிலை விரிவாக்கம் செய்ய ஆப்டம் மருத்துவ நிறுவனத்துடன் ஆலோசனை நடத்தியதாகவும் வலைப்பதிவு. கப்பலோட்டிய தமிழன் வஉசியின் 153வது பிறந்தநாள் விழா. கோவில்பட்டியில் வஉசியின் திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை. தமிழகத்தில் மருத்துவர் செவிலியர்கள் காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை நிறுத்த வேண்டும். அதன் மூலம் தமிழ்நாடு மின்வாரியத்தை லாபத்தில் இயக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். 2024ஆம் ஆண்டுக்கான பலோண்டியார் விருதுக்கான 30 வீரர்கள் கொண்ட பரிந்துரை பட்டியல் வெளியீடு. மெஸ்ஸி மற்றும் ரொனால்டோ பெயர் இடம்பெறவில்லை என்ற தகவல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விஜயவாடாவில் 4 நாட்களாகியும் மழைநீர் வடியாமல் இருப்பதால் மக்கள் அவதி. குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீரில் தொற்றுநோய் பரவும் அபாயம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.